இன்னைக்கு நம்ம விருந்தில பக்கத்துல பார்க்க போற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க 40 வருஷம் அனுபவம் வாய்ந்த, அதாவது திரைத்துறையில அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்காங்க. அதாவது ரைட்டர் அண்ட் டைரக்டர் டி கே சண்முகசுந்தரம் அவர்கள். அவருடைய பயணம் பத்தி நம்ம கூட பேச போறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார். திரைப்படத்துறையில பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய பயணம் உங்களுக்கு இருக்கு சார். ஆமா, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பங்களிப்பு சினிமா துறையில இருந்துட்டு இருக்கு. குறிப்பா ஸ்கிரிப்ட் ரைட்டிங், பல வெற்றி படங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு சார். அதை பத்தியெல்லாம் நம்ம பேசணும். அடிப்படையில நீங்க சித்ராலயா அந்த குரூப்ல தான் வளர்ந்தீங்களா சார்? ஆமா, ஒரு 66 இருக்கும், 66 1966. சரிங்க. அப்போலேருந்து சித்ராலயாவில் டச்சில் இருந்தேன் நான். இங்கே வந்து பெரிய காலேஜ் எஜுகேஷன் இல்லை, ஸ்கூல் ஃபைனல் தான். அதனால் வந்து அவர்கிட்ட தான் சேரணும். சரிங்க சார். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி ரொம்ப புதுமையான டைரக்டர், பல வெற்றி படங்களை வந்து கொடுத்தவர். அதனால் அங்கே சேரணும். அவர் செங்கல்பட்டுலாம், நானும் செங்கல்பட்டுலாம், அதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அவர் வந்து பெரிய டைரக்டர் ஆனார். ஸோ முயற்சி பண்ணி சேர்ந்துட்டாங்க. இல்ல, எந்த ஒரு விஷயம் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல தான் போகணும் அப்படிங்கல, அது சினிமால வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா போகணும். ஆரம்பத்துல இருந்து ஸ்கூல்ல வந்து நடிக்கிறது, கதை சொல்றது, அப்ப நண்பர்கள் என்ன சொல்வாங்க, ஆசிரியர்கள் என்ன சொல்வாங்க, நீ சினிமாவுக்கு போடா அப்படி. அது அது ஒரு இருந்தாலும் ஒரு பயம் அச்சம் இருந்தது, ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. அப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து புத்தக புடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பேன். கன்னிமரா படிப்பேன், பிரிட்டிஷ் லைப்ரரி படிப்பேன், அமெரிக்கன் லைப்ரரியில் மட்டும் வந்து படிக்க முடியல. அப்போ சித்ராலயில சேர்ந்து இருக்கும்போது அங்கே வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். காப்பி கொண்டு வந்து கொடுக்கறது, சைக்கிளில் போய் லெட்டர் டெலிவரி பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்து டைரக்டர் ஒரு நாள் வந்து எழுதுனேன். ஒரு 4-5 பேஜஸ் வந்து பேஜ் நம்பர் போடாமல் எழுதினார், பறந்துடுச்சு. ஒரு வெளியே போயிட்டார், அதை அடுக்கி வச்சு ஒரு ஃபைலில் போட்டுச்சு. அப்போதுலேருந்து என் மேலே கேட்டார். இது வந்து கேட்டார், அப்போ சொன்னேன் எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு மரியாதை ஆஃபீஸில் வந்து கிடச்சிது. அப்போ அங்கே வந்து எல்லாருமே ஒரு மிகப்பெரிய என்னென்னா, அங்கே ஜெமினிகணேசன் வருவார், டிஃபன் சாப்பிடவே வருவார். எப்போவாது அதோட சிவாஜி வந்து வர்றாருன்னும்போது அவர் சொல்லிட்டாருன்னா ஸ்ரீதர் சார்கிட்ட, அந்த ஆஃபீஸே வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கும் சிவாஜி சார் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அவரை ரெஸ்பெக்டாக ரிசீவ் பண்ணி அவர் காஃபி டிஃபன் சாப்பிட்ணுலாம் இது பண்ணி, அப்போ டைரக்டர் எங்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுப்பார், அண்ணன் வர்றாரு அப்படின்னு. உடனே அப்போ சாந்தபவன் தான் பாண்டிபஜாரில் ரொம்ப ஃபேமஸ் டிஃபனு. போய் மார்க்கெட்டில் போய் இந்த தட்டுக்கு சைஸாக இளம் தளிர் வந்து வாழையிலை வாங்கிட்டு வரும், அதை கட் பண்ணி அது தட்டு மேல் வச்சு அவருக்கு வந்து உண்டான பணிபுடையெல்லாம் நாங்கள் செய்வோம். அதில் நான் கொஞ்சம் முன்னிருந்து செய்வேன், அதில் கொஞ்சம் என் மேலே அவர் வந்து இது வச்சு. அப்போ அவரும் கேட்டார், என்னடா என் மேலே அவ்வளோ உனக்கு வந்து பிரியம், உங்களை பார்க்குறதுக்கே ஒரு நாள் தவம் இருக்கு, நான் உங்களை கண் எதிர்க்க பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலைன்னா அதுதான் நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்போது என்ன ஆர்வத்தோடு வந்தேன்னு, நான் படிக்கணும், இங்கே படிக்கிறேன், பிரிட்டிஷ் லைப்ரரியில் படிக்கிறேன், கனிமராவில் படிக்கிறேன், இங்கே யூஎஸ்எஸ் லைப்ரரி தான் புக்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அங்கே படிக்கணும் அப்படின்னு. சரின்னு சொல்லி வி கோபாலகிருஷ்ணன் வந்து அவருக்கு கொஞ்சம் அங்கெல்லாம் டச் இருந்தது, யூஎஸ் அமெரிக்கன் கான்சுலேட்லாம் வந்து இருந்தது. ஸோ அவர்கிட்ட சொன்னார், அவர் கூட்டி போய் நேராக கூட்டி போய் மறுநாள் சேர்த்துட்டார். இது வந்து சார் வந்து இன்டர்நேஷ்னல் கோட், லைப்ரரி கோட் என்னென்னா 791.43M மூவிஸ். எங் உலகத்தில் நீ எங்கே போனாலும் பெரிய லைப்ரரியில் அதில் மூவிஸ் புக் தான் இருக்கும். சரிங்க. அங்கே நாட் ஓன்லி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பட் ஆல்சோ டைரக்டிங், எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங், ஆல் த சப்ஜெக்ட்ஸ் கன்சர்ன்ட் சினிமா, ஃபிலிம் டெக்னிக் அதில் இருந்து. முதல் நாள் போய் பார்த்தோன்னு மலைச்சு போயிட்டேன். ஆங்கிலர் வந்து ஓரளவுக்கு இருந்தது, அதை படிக்க படிக்க எனக்கு அறிவு வழங்கும், ஏன்னா அவ்வளவு புத்தகங்கள். அதில் தி ஆர்ட் ஆஃப் ட்ரமேட்டிக் ரைட்டிங் ஒரு புக்கு, அது எழுதினது வந்து லோஜோஸ் எக்ரி, ஒரு கிரீக் மேன், அமெரிக்காவில் ப்ராட்வேல வந்து மிகப்பெரிய பேர் அவருங்க. அது வந்து அந்த புக்கு வந்து ஒரு வேதம்னு சொல்லலாம் சார், அப்படி எழுதியிருக்காரு அவங்க கதை எழுதுறதுக்கு மட்டும். அதை நீங்கள் எடுத்து எந்த ஒரு சென்ட்ரல் தீம் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் தைரியமாக கதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அறிவும் தைரியமும் கிடைக்கும். அவருக்கு அவ்வளவு நல்லா எழுதியிருக்காரு, அவ்வளோ சாப்டர்ஸ் அதில், என்ன கதை என்ன என்ன கான்ஃப்ளிக்ட் என்ன கேரக்டர்ஸ் என்ன, எப்படி கதையை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த கதையை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்லணும், டைரெக்டாக சொல்லாமா, அது வந்து லீனியர் நான் லீனியர் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்ல புக் அது. அது வந்து எடுத்துகிட்டு வர முடியல. அப்புறம் என்ன பண்ண, அது வந்து அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கிட்ட சொல்லி அவர் எனக்கு அந்த புக்கை வரவழைச்சி கொடுத்துட்டார். சரி, அது படித்தேன்.
படிச்சுட்டே இருங்க, ஒரு 8-9 வருஷமாக படிக்கிறேனே தவிர எங்கே போனாலும் யார் என்ன டிஸ்கஷன் கூட சேர்த்துக்க மாட்டேறேன். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது. ஒரு கொஞ்சம் ஆங்கிலம் பேசினவும் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு அப்புறம் அண்ணங்கிட்ட போய் சொன்னேன். ஒரு நாள் நடிகர் சங்கத்தில் இருந்தார் அவர், அவர் விகேஆர் மேஜர் சுந்தராஜன்லாம் ஈவினிங் டைமில் ஒன்றா உட்காருவாங்க வெளியே. சரிங்க. அப்போ போன என்னடா என்னடா நடக்குது அப்படின்னு அப்படின்னு போகிறோம், படிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கல, வரும் படிச்சுக்கிட்டே இரு வரும், எல்லாருக்கும் வந்து உடனே வந்துடாது அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க. சரி. அதுக்கப்புறம் டிஎன் பாலசார்கிட்ட போய் இங்கிலீஷ் புத்தகங்கள் பற்றி பேசுறது எல்லாம் சொல்லும்போது அவர் வந்து இப்போ நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துருங்க நீங்கள் அப்படின்னா, அப்போ மீண்டும் வாழ்வன் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ 70s அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். 72 அந்த படம் ரிலீஸ் ஆகும். என் பேர் இருக்கும், டிகே சண்முகசுந்தரம், டிகே சண்முகம்னு இருக்கும். அங்கேருந்து அது ரவிச்சந்திரன் பாரதி தான் வந்து வச்சாங்க, MSV மியூசிக். அது அவர் வந்து கொஞ்சம் மாடர்னாக ஸ்க்ரீன் ப்ளேஸ் பண்ணுவார். அந்த படம் கூட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு மாடர்னாக இருக்கும். ஓரளவுக்கு தான் போச்சு, அது பெரிய போகுங்க. அதுக்கப்புறம் அவர் கூட ஓடி விளையாடு தாத்தா நல்லதுக்கு காலம் இல்லை. அதுக்கப்புறம் சட்டமின் கையில் கமல்ஹாசன் நடித்தார். அதில் வந்து மெட்ராஸ் பாஷ் வந்து நான் தான் கம்ப்ளீட்டாக ஸ்கெச் பண்ணேன். கம்ப்ளீட் டப்பிங் வரலும் நான் தான் பண்ணேன். கமல் சார் நானும் தான் டப்பிங் பண்ணுவோம். அதை அந்த இங்கிலீஷ் கேர்ளுக்கு வந்து எப்படி வந்து ஆக்சென்ட்டோடு வந்து அதுக்கு எங்களுக்கு வந்து ஒருத்தர் 2-3 வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம்னா ஜமீலா மாலிக்னு ஒரு ஆர்டிஸ்ட், மலையாள ஆர்டிஸ்ட் தான், அவங்க பேசுகிற தமிழ் வெள்ளக்கார பொண்ணு பேசுகிற மாதிரியே இருந்தது. அது ஒரு இந்தி மாஸ்டர் வந்து சிபாரிசு பண்ணார், சின்ஹான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதை கமல் வந்து ஓகே இது கரெக்டுன்னு சொல்லிட்டு கற்பகத்தில் ஸ்டுடியோ இருந்தால் அங்கே ஒரு டப்பிங் தியேட்டர் இருந்தது, அங்கே தான் பண்ணணும். கமல் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ண படம், ஃப்ரேம் டு ஃப்ரேம் அவங்க கூடவே இருப்பார், இருந்து பார்த்து கரெக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணி அதை அனுப்பிச்சு பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த 2. சரி. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து சங்கர்லா அவர் படம் திடீர்னு இறந்ததுனால எனக்கு கொஞ்சம் செட் பேக் ஆச்சு லைஃப்பில், ஃபேமிலி பசங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கும்போது MD சுந்தரன் ஒரே வீட்டில், நான் வந்து மாடியில் இருக்கேன், அவர் கீழே இருக்கார், அவருக்கும் எனக்கும் அவ்வளோ பேச்சுவார்த்தை இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டார், என்ன சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பாலு சார் வந்து இறந்துட்டாரு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அவருக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஐடியா இருந்துருது. இல்லை சார் ஒன்றும் புரியல, நான் சிவியார் கூட சிவராஜேந்திரன் இருக்கானுங்களா, அவர் கூட போயிட்டுருக்கேன் அப்படி ஃப்ரீலான்சர் மாதிரி, அங்கே ஆளுங்க இருக்காங்க அந்த வேலை தான் போயிட்டுருக்கேன், நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் டைரக்ட் பண்ணலாமா இங்கே. சரின்னு MSV விஸ்வநாதன் சார் மியூசிக்னு ஒரு போட்டு ஒரு படத்தை வந்து ஆரம்பித்தேன். டைட்டில் வைக்கலை, சிவச்சந்திரன் சுமலதா அப்படின்னு சொல்லி. சாங் கூட ரெக்கார்ட் பண்ணால் ஆனால் அது வந்து சரியாக வரல, இன்னும் கொஞ்சம் செட்பேக் ஆச்சு. உடனே அப்புறம் தான் அவர் சொன்னார், சார் எனக்கு வந்து வீனஸில் கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட ஒரு லைன் சொன்னேன், அது இங்கிலீஷில் வந்து பண்ணி கொடுக்க சொன்னார், நீங்கள் அதை ஸ்டோரியாக பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னார். சரின்னு சொல்லி ஸ்வாகத்தில் ரூம் போட்டு கொடுக்குறாங்க. சரின்னு உட்காந்து ஒரு லைன் வந்து இங்கிலீஷ்லேயே பண்ணி கொடுத்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஏன் சார் நீங்கள் கூட நீங்கள் போங்க ஒர்க் பண்ணுங்கள், டைரக்ட் கூட பண்ணுங்கள், நான் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் கூட வாங்கலாம் அப்படின்னாரு. அப்படி போனவன் தான் சார், 55 அவர் கூட பண்ணேன் கண்டிப்பாக தெரியல, ரொம்ப ஹிட் ஆச்சு. இதெல்லாம் அதில் ஒரு அபய் நாயுடுன்னு ஒரு படம், அவருக்கு நிறைய படம் பண்ணோம். விஜய் ரெட்டின்னு ஒருத்தர், அவருக்கு நிறைய படம், சோமசேகரன் பண்ணோம், விஷ்ணு சாருக்கு, ராஜ்குமார் சாருக்கு, எல்லாத்துக்குமே அவர் வந்து படம் பண்ணியிருக்காரு. அது கூடவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி தெலுங்கு மோகன் பாபு, இப்போ பெரிய மோகன் பாபு கல்வி தந்தையாக இருக்கார் இல்லையா, அவர் பசங்க எல்லாமே வந்து ஆக்டராக இருக்காங்க. அவர் வந்து வில்லனாக இருக்கும்போது ஹீரோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அப்போது வந்து ஸ்கிரிப்ட் பண்ண சொல்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை அவர் சொல்லியே கொடுத்தார். எம்பி சுந்தர் கொஞ்சம் பறந்து மனுப்பான்மை உள்ளவர், அவர் வந்து அவர் தான் பண்ணுவார். அவர் தமிழா, எங்கள் எல்லாரையும் விட அவர் கொஞ்சம் தமிழில் TN பாலசார் கூட இருந்ததுனால கொஞ்சம் மாஸ் இது தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த கன்னட ஸ்கிரிப்டை வாங்கி நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி ஸ்கோகத்தில் உனக்கு புது பேனா புது பேடு, பேங்க்லேருந்து வந்து 5000 பணம் புது கட்டு தான் கொடுத்தாரு மோகன் பாபு, நல்ல பே மாஸ்டர். நான் உட்காந்து எழுதி அதை கொடுத்தேன். அது வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சு சார். அவர் பதிக்னான் அந்த படம் பேர், அதில் வந்து ஹீரோ ஆகிட்டார், மாஸ் ஹீரோ ஆகிட்டார். அப்போ அவர் கூட 9 தொடர்ந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே போய்டும், நான் டைரக்டராக பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயே போனேன். ரெண்டாவது வந்து இதை முறிச்சிக்க முடியல. அப்போ பாரதராஜ் சார் வந்து, நாங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் பாரதராஜ் சார் நல்லா தெரியும். அப்போ ஒரு தடவை ஃப்ளைட்டில் நான் வந்து பெங்களூருக்கு, அவர் வந்தார் ஏர்போர்ட்டில் இறங்கும் போது பேசினார், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அது மாதிரி கன்னட படத்தில் ரைட்டராக இருக்கும், சரி போ அப்படியே போயிட்டு காற்று வரும் அடிக்கும்போது தானே செய்து பண்ணி கொடுக்குன்னு சொல்லி சொன்னார்.
அப்போ அவர் முதல் மரியாதை லொக்கேஷன் பார்க்க போகிறார் கர்நாடகா. அப்போ ஏர்போர்ட்டில் லக்கேஜ் எடுக்கிற இடத்துல பேசுகிற வார்த்தை இது. அப்படியே முடிஞ்சுதான் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தேன். அப்போது ஒரு படம் கர்நாடகாவில் வந்து நாங்கள் எழுதின படம் தான் வந்து அது மாரி இந்த நன்றின்னு தெலுங்கு வந்து தமிழையும் தெலுங்குலையும் எடுத்தாங்க. ராமநாதன் வந்து வாங்கி தான் எடுத்தார். இதை இந்திக்கு அந்த படத்தை வந்து கேசி பொக்காடியன் ஒருத்தர் வாங்கினார். ஸோ பல மொழிகளில் நீங்கள் வந்து கதை எழுதியிருக்கீங்க. பல மொழிகளில் என்னென்னா கொஞ்சம் தெலுங்கு தெரியும். ஒரு ஆர்வம் வந்து தெலுங்கு பேசி பேசி அதிகமாக வந்து கற்றுக்கிறது. இப்போ தெலுங்குலேயே நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் சொல்கிற அளவுக்கு நான் வந்து என்ன வந்து உருவாக்கிக்கிட்டேன். அது மாதிரி கன்னடம் மூணு கொஞ்சம் தான் தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறது, மீதி எல்லாம் இங்கிலீஷ். இப்போ கர்நாடகாவில் என்னென்னா தெலுங்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்கும் அங்கே வந்து தமிழும் புரியுது. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் வந்து தமிழ் தெரியாத தவிர தெலுங்கு பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சோம். தெலுங்கு நல்லா எழுத படிக்க தெரியாத தவிர இது பண்ணுவோம், பட் ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் தான். சரி, ஸோ தமிழ் கன்னடம் அப்புறம் இந்தி தெலுங்கு. ஸோ இந்த மாதிரி பல மொழிகளில் நீங்கள் வந்து எழுதிட்டு இருக்கிறப்போ அப்போதான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படம் இல்லை அது சொல்றேன் அது வந்து லீடு இல்லை எங்களுக்கு தெரிஞ்சது அண்ணாமலை. அதாவது அது எப்படி போறேன்னா ஒரு படம் வந்து நானே போய் ரைட்டர் ஆயிட்டாங்க. நீ என்னை எழுத சொல்லிட்டார் எம்டி சுந்தர் வந்து நீங்களே இந்தியில் ஸ்கிரீன் பிளே எழுதுங்க, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குங்க. அந்த படம் அதாவது ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து அது இயற்கை, அது அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். எங்கே போனாலும் இப்போ கர்நாடகா தெலுங்கில் வந்து மோகன் பாபுக்கு ஒன்று எழுதுகிறோம், அது பெரிய சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி கர்நாடகாவிலேருந்து இந்திக்கு போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு படம் ஜாக்கி ஷெரா பூனம் தில்லான்னு அம்பரீஷ் பூரி நடிக்கிறாங்க, பொக்காடியா ப்ரொடியூசர். காஷ்மீரில் வந்து 50 வாரம் ஓடிச்சு சார், ஜம்மு காஷ்மீரில். மீது எல்லா இடத்துலையும் 25 வாரம் ஓடிச்சு. அதான் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டம்ன்றது அதுதான். இல்லைன்னா ஓடலன்னா யாருமே கூப்பிட மாட்டாங்க. அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு தான் சார் அவருக்கு 22 ஃபிலிம்ஸ் அவர் கூட இருந்தாங்க. ஒரு 60 படம் எடுத்தார், 22 படம் நான் ஒர்க் பண்ணேன். காரணம் வந்து என்னுடைய பிஹேவியர் தான். நான் வந்து ஐ எம் கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஸ்மூத் கோயிங். ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க ஒரு சீனுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி நம்ம வந்து அந்த சீனை புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவோம். சண்டை போடுவாங்க, சண்டை போட்டால் இதில் ஸ்கிரிப்ட் நான் பண்ணியிருக்க முடியும். சினிமாவில் மட்டும் உங்களுக்கு விட்டு கொடுத்து போகும்போது தான் டைரக்டராக இருந்தாலும் நிறைய படம் பண்ண முடியும். இவங்களை அந்த அணுகுமுறை தான் அவரோட பண்ணேன். அப்போ பண்ணும்போது ஒரு 5 படம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அங்கே வந்து கமிட் ஆறாரு. ஹிந்தி படம் பார்த்ததா பண்ணீங்களா சார்? ஹிந்தி படம் இல்லை, ஹிந்தி படம் ஒர்க் பண்ணிருக்கும் போது இந்த இவர் வந்து நடித்தார். ரஜினி சார் வந்து நடித்தார் எங்கள் படத்தில். சரிங்க, உங்களுடைய ஹிந்தி படங்களில் ரஜினி சார் நடித்தார், மொகடே சார் படங்கள் 5 படங்கள் நடித்தார். ஓகே, அந்த நேரத்தில் தான் அண்ணாமலை வந்து வாய்ப்பு கிடைக்கிது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பழங்கும் போது பார்த்து தான் அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு. சரி, எனக்கு ஒரு கதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டாரா? இல்லை, வந்து வந்து கதையை வந்து கேட்க சொன்னார். ஓகே, வசந்த் சார் தான் அந்த கதையை சொன்னார். அந்த வெர்ஷன் வந்து உங்கள் மாஸ் லெவலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டார். அப்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு 3 நாள் கொடுங்க, ரூம் கொடுங்க. இன்னும் ரூம் வந்து போட்டு கொடுத்தாங்க. ரூம் போட்ட உடனே உட்காந்து வெர்ஷன் சொல்லி ரஜினி சார் ஃபோன் பண்ணேன். சார் ரெடி சார், நான் கேட்க வேண்டாம், முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி, வந்து அவங்க வந்து வசந்த்து மோகன் ஒருத்தர் இருக்கார், அவர் இன்னும் 2-3 பேர் நாகப்பன்லாம் வந்தாங்க, எல்லாம் கேட்டாங்க. அவன் சொல்ல காமெடிகள்லாம் விழுந்து விழுந்து சிரித்தாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் டைரக்டருக்கு போவோம், நான் பார்ப்பேனோ அவர் பாலச்சந்திர சார் பார்ப்போம். இல்லை இல்லை, அவர் சொல்லிட்டாரு, நாங்களே சொல்லிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாரு, நீங்கள் தான் வசனம் எழுதணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே இது பாம்பேலேருந்து ப்ரெஷரு, இவங்களுக்கு சொல்ல அனுப்ப மாட்டாங்கன்னு போயிட்டேன் நான். சொல்லாமல் அப்படி போய் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணேன், சார் ஒரு 2 நாளில் வரேன் சார் அப்படின்னு. அங்கே போய் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்தோம். வந்த உடனே அந்த அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கும் ஏவிஎம்மில், அதுக்கு முன்னாடி அங்கே பூஜையெல்லாம் வந்து இல்லை. எங்கே பூஜை போடுறதுன்னு நான் சொன்னேன், இங்கே வந்து பூஜை போடலான்னு. அப்புறம் வசந்த் சார் வந்து போயிட்டார், அப்புறம் சுரேஷ் கண்டினியூ பண்ணார். அவர் கேட்டார், பூஜை பண்ணுறதை என்ன பண்ணுவீங்க நீங்கள், இந்த ஷார்ட்டு போடாமல் இருக்கக்கூடாது சார் அப்படின்னாரு. தேங்காய் உடைக்கிறேன், ரஜினி சாரே உடைக்க வைப்போம் அப்படின்னு நான் சொன்ன. பாட்டில் வெற்றி நிச்சயம் பாட்டில் போடலாம், நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி. இல்லை சார், திங்கிங் தான், ரொம்ப இன்வால்வ் ஆகி திங்க் பண்ணும்போது எதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் கோவில் கண்டினியூ ஆகிப்போச்சு. ஏன்னா அண்ணாமலை அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, அது வெற்றி அடைஞ்சது. ரஜினி சார் வந்து படம் அங்கே வந்து ஷூட் பண்ண இடம் அது அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் அங்கே கூடவே நான் வந்து இருந்தேன், செட்டில் இருந்து டயலாக்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப
ஒவ்வொரு சீனும் வந்து யோசனை பண்ணி எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்துருக்கலாம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த நாங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ள நீங்கள் தர்மதுரையிலையும் கூட அவரோட தர்மதுரையில் வந்து விஷ்ணு சார் இறந்துட்டார், கர்நாடக ஹீரோ. அவருக்கு ஒரு தேவான்னு ஒரு படம் பண்ணோம், எம்டி சுந்தரனாம். அது விஜய் ரெட்டி டைரக்ட் பண்ணார், எங்கள் டைரக்டர் அவர். நிறைய படங்கள் பண்ணிடுறோம், அது ஹிட் ஆச்சு. அங்கே அதுக்கு முன்னாடி அவருக்கு 7 படம் ஃப்ளாப் ஆச்சு. இந்த தேவா வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அதில் வந்து என்ன, பிரதர்ஸுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கொஞ்சம் பழச மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் அது வந்து அது இது ஒரு வித்தியாசமான சென்டிமெண்ட்டு. 6-60 பேர் கூட ரஜினி சார் பண்ணார், அது ஒரு டைப்பு இது ஒரு டைப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தார் ரஜினி சார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்தாங்க. ராமநாதன் சொல்லி ஒரு டைரக்டர், ஹிந்தி டைரக்டர், அவர் சென்னையில் இருக்கிறது, அவர் தான் எடுத்தார். பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் ரஜினி சொன்னார், பிக்கஸ்ட்டு கிராஸு ஆச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லி. இந்த ஹைலைட் என்ன தெரியுங்களா சார், சிவாஜி சார் வந்து யூஎஸ்ஏ சிலபரியில் வந்து சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் படித்தேன், கர்நாடகா போனேன், ரைட்டரானேன். அங்கேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இந்திக்கு போகுது, அது இன்குலாப். அதில் வந்து அமிதாப் பச்சன் நடிக்கிறார். படம் வந்து வாகினி ஸ்டுடியோவில் பூஜை. சரிங்க. அதுக்கு அமிதாப் பச்சன் வந்திருக்காரு, சிவாஜி சார் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ப்ரொடியூசர் என் வீராசாமி, பெரிய ப்ரொடியூசர். அப்போ அன்றைக்கி அவர் எம்டி சுந்தர் ஊரில் இல்லை, நான் ஸ்கிரிப்ட் அசோசியேட் எங்கிட்ட தான் வந்து ஸ்கிரிப்ட் ஐயர் வந்து பூஜை பண்ணி கொடுக்குறார். அப்போது சிவாஜி பக்கத்தில் அமிதாப் நிற்கிறேன். அப்போ சொல்கிறார் சிவ, அமிதாப் இஸ் மை பாய் அப்படின்னு பெருமையாக சொன்னேன். இதுதான் மிகப்பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். சூப்பர் சார். சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டே ஆகணும், பாலச்சந்திரன் சார். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு பற்றி சொல்லுங்கள். எப்படி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பாலச்சந்திரன் சார் வந்து ஒரு ஜீனியஸ், ஹார்ட் ஒர்க்கர், சிம்பிள் மேன், பட் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் மேனும், ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதன். இந்த படம் வந்து நடக்கும்போது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு வண்டி கொடுத்துருந்தாங்க, ஒரு அம்பாசிடர். ஓகே. அந்த வண்டி எனக்கு காலைல 5 மணிக்கெல்லாம் வரும். 5 மணிக்கு நான் எழுதுகிற சீன்ஸ் வந்து அவர் டிரைவர் எடுத்துகிட்டு போய் பாலச்சந்திரன் சார்கிட்ட கொடுத்து அவர் படிச்சுட்டு திருப்பி 6:30 எனக்கு அந்த சீன்ஸ் வரும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுவேன், அது ஒரு பெரிய எனக்கு வந்து மேனியாக் ஆகிடுச்சு. தமிழில் வந்து எழுத மாட்டேன், டைலாக்ஸ் மட்டும்தான் வந்து தமிழ், வந்து இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் எழுதும். அப்புறம் வந்து என்ன சொல், ஏன்ப்பா நீ போய் அங்கே போய் எழுதிட்டுருக்க, யுவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஸோ குட், உங்களுக்கு ஏன் நீ டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு. நானும் முயற்சி பண்ணுறேன், இதன் ஃபேட்டாக என்னன்னு தெரியல, எங்கே போனாலும் வந்து ரைட்டர் தான் வந்து முந்திர குத்துறாங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா எழுதுகிறேன், மைண்ட் இஸ் ஸோ ஃபெர்டைல் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் தான் கரெக்ட் பண்ணார். 5 நாளுக்கு அப்புறம் சார் அவர் கரெக்ட் பண்ணல, நீ போகிறது நல்லா இருக்கும் அப்படி அப்படியே போட்டோம் அப்படின்னா, நீ அப்படியே பண்ணிவிடு, எனக்கு அங்கே வந்து திருப்பி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரஜினி சார் நானும் பேசி 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 சுரேஷ் சார்கிட்ட சொல்லிக்கிறேன். சில நேரத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கூட வரும், டைலாக்ஸ் வந்து முன்னாடி இருந்தால் எனக்கு ஷார்ட் பிரிக்கணும் அப்படின்னு. சார் நான் வந்து கொஞ்சம் ஒரு வேற மாதிரி சார், வி டோன்ட் ஹவ் எனி ஸ்டோரி போர்ட்ஸ், ஸ்டோரி போர்ட்ஸ் போட்டால் ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளேக்கு ஸ்டோரி போர்ட்ஸ் இருந்ததுன்னா எந்த கேரக்டர் என்ன ஷார்ட்டில் இருக்குது என்ன டைலாக் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி கன்சீவ் பண்ண முடியும். நம்ம இன்னும் இங்கே இந்தியாவில் வந்து வரோம், ஸ்டோரி போர்ட்ஸ்லாம் கிடையாது, இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சுக்கிட்டு வந்து எங்கள் கேமரா வைக்கிறது நாங்கள் ஸ்பாட் பண்ணும்போது, அஸ் எ ரைட்டர், குட் ரைட்டர் அண்ட் ஹூஇஸ் ஓஸ் கட் ஆம்பிஷன் டு பி மேக் எ சக்ஸஸ்ஃபுல், இதெல்லாம் எனக்கு பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். சார் கிவ் மி லிட்டில் டைம், வித் இன் நோ டைம் ஐ வில் கிவ் யூ டைலாக்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணுறேன். சில டைலாக்ஸ் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே தான் வந்து வந்தது, அப்படியே வந்தது. அந்த நேரத்தில் நேரத்துலேருந்து ஒரு பார்க்கும்போது யூ வில் ஹாவ் எ பர்ஸ்பெக்டிவ், அந்த பர்ஸ்பெக்டிவில் என்ன ஸ்டோரி லைன் இருக்குது, சென்ட்ரல் தீம் என்ன, இது எப்படி இருக்குது, என்ன சமாச்சாரம், ட்ரெஸ்லேருந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வரும். இல்லை முன்னாடி எழுதும்போது ஒரு கோஸ்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும் ரூமுக்குள்ளே வந்து எழுதும்போது, பட் வெள்ளக்காரன் என்ன பண்ணுற, முதல்ல ஸ்டோரி போர்ட்ஸ் வந்து போட்டுறோம், ஸ்டோரி போர்ட்ஸ் போட்டு வந்த உடனே இது இது இப்படி தான் சொல்லி கொஞ்சம் விஷுவல் இமேஜ் வரும்போது வேற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து வரும். அங்கே கூட ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்டுன்னு ஒன்று இருக்குது, போஸ்ட் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட்டுன்னு இருக்குது. வைல் ஷூட்டிங் வாட் எவர் த ஏடான்ஸ் ஆர் கமிங், தட் இஸ் கால் போஸ்ட் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட், அதை வச்சு தான் எடிட் பண்ணுவோம். எங்கேயுமே கிரியேஷன் ஒன்று தான் சார், பட் அது நம்மளை விட கொஞ்சம் இன்னும் அதிகமான டிவோஷன் அவங்களுக்கு உண்டு, அதனால தான் அவங்க படம் உலகம் பூரா வந்து போகுது. அண்ணாமலை படத்தில் வந்து ரஜினி சாருக்கு அந்த பால்காரன்ற கேரக்டரில் செம்மையாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க.
அண்ணாமலையிலிருந்து அண்ணா தே வரைக்கும் அதே மாசில் அவர் இருக்காரு. ஸோ இப்போ இருக்க ரஜினி சருக்கு வந்து ஒரு கதைக்களம், ஒரு சூப்பரான கதை அவருக்கு ரெடி பண்ணுவீங்கன்னா என்ன மாதிரியான கதைக்களம் இருக்கும்? நீங்க ரைட்டரா கேரக்டர் தான் கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து ஒரு போன் ஸ்ட்ரக்சர்னு பேர், அதுவும் லோஜோ சேக்ரி தான். வாட் இஸ் போன் ஸ்ட்ரக்சர் கேரக்டர், போன் ஸ்ட்ரக்சர்னா என்ன தெரியுங்களா? ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜினா என்ன? ஒரு உயரம் ஆறு விரல் இருக்கும், இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபிசியாலஜியில் வந்து வச்சு பார்க்கும்போது இல்லை இஸ் ஜான்டிக் ஃபிகர் இஸ் அ லைக் வேரியர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிசியாலஜிக்கு அப்புறம் என்ன வந்து சோஷியாலஜி, எங்கே அவர் பிறந்தார், எந்த என்விரான்மெண்ட்டில் அவர் வளர்ந்தார், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் இன்னெல்லாம் அவர் இன்டலெக்சுவல் இது என்ன, அவர் வந்து மிலிட்டண்ட்டாக இல்லை ரிட்டையர்டா? சில பேர் எதை நீங்கள் சொன்னாலும் அது எப்படிப்பா முடியும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நான் சொன்னேன் இதுதான் நான் செஞ்சு காட்டுறேன்னு மிலிட்டண்ட், தட் இஸ் கால் மிலிட்டண்ட். அது வந்து ரிட்டையர்ட் மாதிரி பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே சலிப்பாக பேசுவாங்க. அப்படியா, என்ன மாதிரி கேரக்டரு, அவங்க கூட யார் யார் படித்தா, என்ன சமாச்சார், இது வந்து சோஷியாலஜி. சைக்காலஜின்னா ஹவு வி திங்க்ஸ் அபவுட் த சொசைட்டி, இஸ் ஃபேமிலி, இஸ் என்விரான்மெண்ட், இஸ் ஸ்ட்ரீட், அந்த கண்ட்ரி அப்படின்னும்போது உங்களுக்கு அது சைக்காலஜி. அவர் செய்யாதெல்லாம் செஞ்சு இப்படி ஒரு போன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சென்ட்ரல் தீமுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கு. ஒரு பால்காரன் போய் பேச மாட்டான், ஓப்பனிங்கே பாலில் தண்ணி கலக்க மாட்டான்னு சொல்லியிருக்கும். அவனுக்கும் ஒரு பணக்கார பையனுக்கு சண்டை வந்தது, அவனுக்கு காலில் அடிபட்டுரும், வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். அம்மா வந்து அவனையும் பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க, ஏன்னா தாய் இல்லாத பிள்ளை, எப்போ வேணாலும் இங்கே வாடாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, கிரிக்கெட் ஆனாங்க, அப்படி வளர்ந்தாங்க. வளர்ந்த உடனே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ், யாருக்கு பணக்கார பையனுடைய அப்பா வந்து உங்களுக்கு வந்து கார்மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம், இந்த வர்க்கத்துக்குள்ளவே நிற்கிறாங்க பாருங்கள். அந்த பணக்கார வர்க்கத்தினுக்கு ஒரு குணம் சுயநலம் இருக்கும், நல்லவங்களும் இருக்காங்க பணக்காரங்க. அந்த வர்க்கத்தில் அந்த வர்க்க வெறி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏழையோட நட்பு கிடைச்சதுன்னா அவனை சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அவனால் ஒரு பெனிஃபிட் வருதுன்னா அவனை ஏமாற்றுவாங்க, அவனை வஞ்சிப்பாங்க, முடிஞ்சு அவனை கொலையும் பண்ணுவாங்க. இது ஒரு இந்த வர்க்க போராட்டத்தில் அதுதான் சார் அண்ணாமலையினுடைய சென்ட்ரல் தான். இட் இஸ் த ஓவர் ஷேடோயிங் ஐடியா கோயிங் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். நிறைய நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவர் வந்து அவருடைய போக்கு தனி, அவருடைய குறிக்கோள் தனி, அவருக்கு வந்து அதாவது ஒரு இது அவர்கிட்ட நான் சொன்னேன், அது ரொம்ப பிடிச்சது அவருக்கு. ஆஸ்கார் வைல்டினோட ஒரு தாட், The heights reached by men and or kept not at all by a sudden flight. They were toiling at late night while their companions slept. அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் தன் தொழிலில் உயர்ந்த சிகரத்துக்கு செல்வதும், சிகரத்துக்கு சென்று அந்த இடத்தை தனக்கென்று தக்க வைத்துக் கொள்வதும் சாதாரண விஷயம் அல்ல. அவன் இரவு பகலாக தூங்காமல் உழைத்தான், அவனது தோழர்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். அதுதான் ஆஸ்கார் வைல்ட் சொல்லியிருக்காரு. அதை நான் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி அவருக்கு வந்து தான் எப்போதும் வந்து வெற்றி அடையணுன்றதுக்காக ராப்பகலாக உழைப்பார், தனிமையில் இருப்பார், சிந்திப்பார், குறிக்கோள், இ வில் நாட் காசிப் எனிபடி, பிடிக்கவே பிடிக்காது அவர். எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து கலையை பற்றி தான் பேசுவோம், கதைகள் பற்றி பேசுவோம், இன்டர்நேஷ்னல் பிக்சர்ஸ் பற்றி பேசுவோம், கேரக்டர்ஸ் பற்றி தான் பேசி நான் பார்த்துருக்கேன். தவிர அப்பத்துலேருந்து அது ப்ரொடியூசருக்கு வந்து சிரமம் கொடுக்க மாட்டார் சார். இங்கேருந்து அவங்க ஃபேமிலி வருவாங்க, அப்போ அவர் ஆல்டெயினில் தான் தங்குவார், ஃபேமிலி வந்து அவருக்கு அவர் கணக்கில் ரூம் போடுவார். ஃபேமிலின்னு தான் சார் ஞாபகம் வருது, 30 to 35 வருஷம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்திருக்கும். டெஃபினட்டாக. இப்போ வந்து ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், எனக்கு என்னுடைய மகன் டைரக்டர் ஆகிட்டார். வாவ். என்னுடைய மகன் ரவி சக்கரவர்த்தி பிஎஸ்சி மேத்ஸ் படித்தார். அவர்கிட்ட வந்து நான் வந்து வாசு சார்கிட்ட கேட்டேன், கொண்டு வாங்கன்னா மணிவண்ணன் சார்கிட்ட சொன்னேன், பையன் என்ன பண்ணும் படிச்சுட்டான், நம்ம டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஒன்று கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்கணுன்னு கையை பிடிச்சி அங்கே உட்கார வச்சுக்கிட்டார். எங்கிட்ட தான் இருக்கணும், நான் விட மாட்டேன். எப்படி என்ன இல்லை, இல்லை வாசு சார்கிட்ட கூட கேட்டிருக்கேன். வாசு சார் வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர். அப்போ சொல்லிட்டேன், இல்லைண்ணே பை பர்த் டைரக்டரு, இது சன்ன ரைட்டர் அண்ட் டைரக்டர், அதனால் நான் வந்து விட மாட்டேன்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அலாவுதீன் படம் பண்ணார் பகுதியில், அப்புறம் வரலாறுக்கு கதை கொடுத்தார் ரவிக்குமார் சார், ஐடியா ஸ்டோரி ஐடியா அவர் தான் கொடுத்தாரு. இப்போ வந்து பிரபுதேவா அவர் வந்து செயின்ட் ஆண்டனி
இங்கே இந்த சாந்தோமில் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்களா, அதில் வந்து சாந்தோமில் ரெண்டு பேரும் படித்தாங்க, அப்போதுலேருந்து பழக்கம். அதனால் அவர் கூட இந்தி படம் பண்ணார், ஒரு மூணு படம் பண்ணார். இப்போ ராமநாயுடு கம்பெனியில் ஒரு கதை கொடுத்துருக்கார். அது அவர் பெரிய டாக்டர் எம்காம் எம்ஃபில் அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப். இன்னும் சின்ன டாக்டர் வந்து பிஏ பிஎட். இப்போ ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, என் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அசிஸ்டன்ட் டாக்டராக இருக்கும்போது படுத்த படுக்கையாக இருக்காங்க, பசங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சார்? போன வருஷம் ஒரு புக்கு வெளியிட்டேன், அப்போ மினிஸ்டர் தான் வெளியிட்டார். வந்து அந்த புக்கை வந்து நேற்று தான் ஒரு ப்ரொடியூசர் வாங்கியிருக்கார், ஹிந்தி ப்ரொடியூசர். நான் பேன் இண்டியா படம் பண்ணுறேன் அப்படின்னு நேற்று கொடுத்துருக்கோம். யார் என்ன என்ன பண்ணலாம், இனிமேல் தான் பேச போகிறோம். அப்புறம் ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அது செல்லுமணி சார் இது நீங்கள் கதையாக பண்ணுங்க அப்படின்னு. அது ஒரு 300 crores பட்ஜெட்டில் பண்ணலான் இருக்காங்கம்மா, அதுக்கு வந்து போயிட்டுருக்கு. அது வந்து கொஞ்சம் ஏலியன் மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட்டு, ஒர்க்கிங் வெரி மச் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது போயிட்டுருக்கு. இது இல்லாமல் இன்னொரு ஒரு மேன் ஆஃப் லான்னு சொல்லிட்டு லாயர்ஸ்லேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஐ கேன் ஸ்பீக் லா, ஐ கேன் டாக் லா, ஐ கேன் வாக் லா, ஐ கேன் குவாக் லா, ஐ கேன் ஃபெக் லா, பிகாஸ் ஐ ஸ்டடிட் லா, ஐ ஆம் தி மேன் ஆஃப் லா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு லைப்ரரிய பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரஜின் சாருக்காக நான் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். ஒரு அப்பா, ஒரு சிறந்த அப்பா, எல்லா குணாதிசயங்களும் யாருமே வெல்ல முடியாத ஒரு அப்பா, அவருக்கும் மகளுக்கும் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அது. ஒவ்வொரு இப்போ ரொம்ப அப்டேட்டட் சப்ஜெக்ட் அது, அதுதான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட வந்து சொல்லலாம்னு பார்க்கலாம். பிகாஸ் எவர் டைம் தானே சொல்லிட்டு அவருடைய போக்கு நான் ரொம்ப நெருங்கி பழகுறதுனால சொன்னேன். அவருடைய குறிக்கோளே தனி, அவர் எந்த காலத்திலும் வந்து அவர் வந்து சிறந்த கதை கருக்களை எடுத்துக்கிட்டு வெற்றி படங்களை கொடுக்கணுன்றது தான் அவருக்கு வந்து ஒரு இது. ஒன்று ரெண்டு இப்படி இப்படி ஆகலாம், அது வேறு விஷயம். பட் அவர் அந்த வெறியிலேயே அந்த குறிக்கோளில் இருக்கிற ஒரே ஒரு ஒருத்தர் அவளை, அவர் தான் நான் பார்த்தது. கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். ஏன்னா இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா போகிறதே தெரியாமல் அதான் சொன்னேன், லைப்ரரியே பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ உங்களுடைய நிறைய பயணங்கள், சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட சன்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்க.